ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டிடி ஐடியாஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வேஸ்ட்டு நியூஸ் பேப்பரை வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயும் நியூஸ் பேப்பர் வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கும், எடைக்கு போட்டுருவீங்க. அப்படி போடாமல் இந்த மாதிரி கிராஃப்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகே, நான் இந்த மாதிரி கொஞ்சம் நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த கிராஃப்ட்டுக்கு ஒரு நாளைக்கு வர நியூஸ் பேப்பர் வந்து போதும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் இல்லாமல் வெறும் எழுத்து இருக்கிற மாதிரி பேப்பர் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நான் இந்த ஷேப்பில் ஒரு 4 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து 12 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி ஒரு 8 பீஸ் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் இப்படி மடிச்சிட்டு வரணும். ஒரு 3 தடவை ஒரு பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் மடிச்சிட்டு வந்துட்டேன். 4வது தடவை வந்து அதை பாதியாக மடக்கிக்கணும். அது வந்து ஷேப் வேறு மாதிரி தான் வரும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மடக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து பூ செய்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணுறோம். ஓகே, நான் வந்து ரவுண்டாகவே கட் பண்ணிக்கிறேன். ஒரு ஹாஃப் சர்க்கிள் இருக்கிற மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ரோஸ் ஃப்ளவர் மாதிரி செய்யணுன்ட்டு இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிளில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் போயிருக்கும். இந்த ஷேப்பில் நீங்கள் வந்து 4 தான் மடிக்கணும்னு இல்லை, 3 தடவை மடக்குனீங்கன்னா பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது இதழ்கள் கம்மியாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் ஒரே ஒரு இது கட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் இதில் ஒரு பெட்டலே கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதில் ஒரு 2 பெட்டல் கட் பண்ணிக்கணும். பாருங்கள், அடுத்து ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். 2, 3, 4, 5 இந்த மாதிரி 6 பீஸும் நான் கட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கணும். அந்த எண்ட்லையும் இந்த எண்ட்லையும் கம் போட்டு இப்படி ஒட்டிக்கலாம். இது மாதிரி நான் எல்லாமே ஒட்டிக்கிறேன். அந்த சின்ன சின்ன பீஸ் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, 1, 2 அதையும் நம்ம அப்படியே ரோல் பண்ணி ஒட்டிக்கலாம். பாருங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ரோல் பண்ணி ஒட்டிட்டேன். குட்டியாக தான் வந்தது, அதுவும் வச்சா நல்லாயிருக்கும், அதனால் எல்லாமே ரோல் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ எல்லா ஷேப்லேயும் கிடச்சாச்சு. இப்போ பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் இப்படி ஒட்டிகிட்டே வரணும். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த மாதிரி நம்ம கத்திரிக்கோளை வச்சு இப்படி எடுத்து விட்டோம்னா அந்த ஃப்ளவர் இது நேச்சுரலாக நல்லாயிருக்கும், வளைஞ்ச மாதிரி நல்லா அழகாக இருக்கும். அதனால் இப்படி எடுத்து விட்டுக்கணும். அது ஃபர்ஸ்டே இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க, எனக்கு அப்போ மறந்துடுச்சு, அதனால் நான் இப்போ எடுத்திருக்கேன். ஓகே, இப்படி எல்லா ஷேப்பும் ஒட்டிக்கணும். எனக்கு வந்து அது பத்தலை, 6 பீஸ் தானே எடுத்திருந்தோம், அதனால் நம்மளுக்கு பத்தலைன்னு சொல்லிட்டு நான் மீதி இருந்த 2 பீஸையும் கட் பண்ணிட்டேன். அதையும் பூ செஞ்சு கட் பண்ணி ஒட்டிக்கிட்டேன். மொத்தம் 8 பீஸ் வந்து 12 சென்டிமீட்டரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் இதே அளவு தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் இதை விட பெருசாக வேணும்னாலும் ஒரு 15 சென்டிமீட்டரில் வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்படி கம்மியாக வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். பட் நம்ம சின்ன ரோஸும் பண்ண போகிறோம், அதனால் இதை விட கம்மி சைஸ் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, நான் வந்து சின்ன சைஸில் ரோஸ் பண்ணுறதுக்காக 6 சென்டிமீட்டரில் இந்த மாதிரி பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து இந்த சைஸில் ஒரு 5 ரோஸ் பண்ண போகிறோம், அதனால் நான் நிறைய பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த பிக்சர்ஸும் இல்லாத மாதிரி இந்த லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த இதுவும் 4 மடக்கி இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதுக்கும் ஒரு ஃப்ளவருக்கு 8 பீஸ் தேவைப்படும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு மறந்துட்டோம், இந்த இதில் நான் ஞாபகமாக அந்த கத்திரிக்கோளில் மடக்கி விட்டுட்டேன். இது மாதிரி எல்லா பூவுமே பண்ணிட்டேன் நான். அதே மாதிரி மெத்தடில் தான் இந்த சின்ன பூவும் பண்ணோம். ஓகே, இதில் வந்து நான் ஒரு 5 பூ பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு பெரிய பூவும் 5 சின்ன பூவும் மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும். சின்ன பூ செய்கிறது வந்து உங்களுக்கு தோணுன நம்பரில் வச்சுக்கலாம். நான் வந்து 5 எடுத்திருக்கேன். நீங்கள் 5 தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா ஒரு 3 கூட வச்சுக்கலாம். அப்படி இன்னும் நல்லா கிராண்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 7 கூட பண்ணிக்கலாம். பட் 12 சென்டிமீட்டருக்கு 7 பூ நல்லா இருக்காது, அதனால் பெரிய பூ பெருசாக செஞ்சுக்கோங்க, இதை விட பெருசாக செஞ்சுக்கோங்க. அப்போ தான் 7 சின்ன பூ வைக்க கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் இந்த மாதிரி பேப்பர் ரோல் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இதை இப்படி கையிலையே மடக்கி விட்டோம்னா அது ஃப்ளாட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு சைஸில் வந்து நான் ஒரு 4 பீஸ் கட் பண்ணிக்கிறேன். நம்ம கட் பண்ணோடனே அந்த ரோல் பண்ணது எடுத்துகிட்டு வரும், அதையும் கம் போட்டு ஒட்டிடலாம்.
ஓகே, இதே மாதிரி சைஸில் நமக்கு 6 இது தேவைப்படும். ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 இது நான் கட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் 4 சைடும் ஒட்டிக்கலாம். அதில் வந்து நம்ம பெரிய பூ வந்து செட் பண்ணி பார்க்கணும். அதை விட பெருசாக இருந்தனால நான் இந்த சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். நம்ம ஸ்கொயராக ஒட்டினது பெருசாக இருந்தது, அதனால் கட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இந்த மாதிரி கிராஸாகவும் நம்ம ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். ஓகே, மீதி இருக்கிறதும் இப்படி ஃப்ளாட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லாமே ஒரு 4 இது பண்ணிட்டேன். அதை வந்து இப்போ ஒவ்வொன்றா இதில் ஒட்டிக்கலாம். இது வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம எதுக்கு பண்ணோன்னா எக்ஸ்ட்ரா சப்போர்ட்காக தான், பூலாம் நிற்கிறதுக்காக. ஓகே, இந்த மாதிரி உள்ளே விட்டு அந்த மீதி இதெல்லாம் ஒட்டிக்கலாம். ஓகே, நான் இந்த மாதிரி 5 பேப்பர் ரோலையும் நான் ஒட்டிக்கிட்டேன். கீழே வந்து எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம தேவைப்பட்ட ஷேப் வந்து கிடைச்சாச்சு. இதில் வந்து ஒவ்வொரு எண்ட்லையும் சின்ன ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்டு மேலே வந்து பெரிய பூ வச்சுக்கலாம். இது வந்து வாலில் ஹேங் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃப்ட் தான், அதனால எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதை வந்து நம்ம ஒட்டிடலாம். என்கிட்ட அந்த டியூப்பில் இருக்கிற மாதிரி ஃபெவிகால் இல்லை, இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பாவில் தான் இருந்தது. அதனால் அதையும் ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பட்ஸ் யூஸ் பண்ணி இப்படி நான் வந்து கம் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை அப்ளை பண்ண வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஏன்னா நம்ம டியூப்பில் இருக்கிற ஃபெவிகால் யூஸ் பண்ணுறப்ப தனியாக கையில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இந்த பட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஓகே, நான் மேலே வந்து நல்லா கம் அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த பெரிய பூவையும் ஒட்டிடலாம். ஓகே, நான் எல்லாமே ஒட்டிட்டேன். அது கொஞ்சம் காயட்டும், காஞ்சக்கப்புறம் காமிக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கிறனால காய கொஞ்சம் லேட் ஆகும். நியூஸ் பேப்பருங்கிறனால கொஞ்சம் டக்குன்னு ஒட்ட வாய்ப்பு இருக்குது. ஓகே, நான் காஞ்சக்கப்புறம் காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம தனியாக ஒரு நூலோ இல்லை டபுள் சைட் டேப்போ போட்டு ஒட்டணும்லாம் இல்லை. ஏன்னா நம்ம பின்னாடி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணி ஒட்டியிருந்தோம் இல்லையா, அதையே வச்சு மாட்டிக்கலாம். ஓகே, இது நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நியூஸ் பேப்பரில் தான் ட்ரை பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் கலர் பேப்பரில் கூட ட்ரை பண்ணலாம். நியூஸ் பேப்பரில் பண்ணதே நல்லாயிருக்கா இல்லை கலர் பேப்பரில் பண்ணினா இன்னும் நல்லாயிருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதுக்கு நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன்னா, நியூஸ் பேப்பரை வச்சு ஏதாவது கிராஃப்ட் பண்ணணும்னு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கலர் பேப்பரில் கூட ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.